எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களோடு கூட இணைந்து தேவனை மையப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்துவோம். இந்த நாள் தியானத்திற்காக லேவிய ராகமும் 19 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கல் ஆகாது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பைபிள் சொல்லுகிறது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. உன் வாழ்க்கையில் ஏந்திரம் முன்னேற்றம் இல்லை, ஏந்திரம் பிஸ்னஸ்ல நஷ்டம். எதுக்கு தெரியுமா? உனக்கு வருமானத்துல நஷ்டம் வருது. எவ்வளவு சம்பாதிக்கிற லட்ச லட்சமா உன் கையில வருது இல்ல, நிக்கிறா உன் கையில, நிக்காம போகுது தானே? அது பாட்டு வீணா செலவாகிட்டு இருக்கு தானே? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, பிறனை நீங்க ஒடுக்க கூடாது. பிறனுடைய ஒடுக்காமலும் பிறனுடையதை கொள்ளையிடாமலும் நீங்க இருக்கணும்னு வசனம் சொல்லுது. பிறனுடையதை கொள்ளையிட கூடாது. என்ன ஒழுக்கிறாயா, என்ன கொள்ளையிடுறாயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. உங்ககிட்ட கூலிக்கு வேலை செஞ்சாங்கல்ல, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க உன்னுடைய பிஸ்னஸில், எவ்வளோ பேர் நீ யூஸ் பண்ண, அவங்களுக்கு கூலி கரெக்டாக கொடுத்தியா? கொடுத்தியா? நீ கொள்ளடிச்சிட்டு இருக்கிறல்ல, அவங்களுக்கு சரியானபடி சம்பளம் கொடுக்காத இருக்கிறல்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி விடியற் காலம் வரைக்கும் உங்களில் இருக்கக்கூடாதான், பொழுது விடிய வரைக்கும் இருக்கக்கூடாதான். அப்போ சம்பாதிக்கிற பணத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நீ கொடுத்து முடிச்சிடணும். அப்போ தாங்க கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார். சும்மா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. உன் கூலிய உங்ககிட்ட வந்து கஷ்டப்படுறவன் அவனுடைய பணத்தை அநியாயமா சம்பாதிக்குது, அநியாயமா அடிக்கக்கூடாது, அநியாயமா சாப்பிடக்கூடாது. அவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கறதே நீ சரியானபடி கொடுக்காம அவனை கூலிய நீ கொள்ளடிச்சு கொண்டிருந்தினா ஆண்டருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துல வராது, கர்த்தருடைய விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில வராது. நீங்க எல்லாத்தையும் இழந்துதான் நிப்பீங்க, பொத்தல் பையில தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, யாருடைய சம்பளத்தை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், என் கூலியை நான் கொடுத்துருவாண்டுவரேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நான் கொடுத்துருவாண்டுவரேன், யாருடைய பணத்தை நான் நியாயமாய் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குர்நெலி அதுதான் ஒரு முடிவு எடுத்தார். யாரிடத்துல அநியாயமா நான் பணம் வாங்கியிருந்தா திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சகையுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை அவர் செய்தார். சகை என்ன செய்தார்? ஒரு தீர்மானம் பண்ணினார். ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்குள்ள நீ வந்து தங்கிரும் என்று சொல்ல ஒரு கோப்பில்ல. ஆண்டவரே என்ன சொன்னார்? சகையிலே இறங்கி வா, நான் வீட்டுக்குள்ள தங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது, அந்த வீட்டுக்குள்ள விடுதலை உண்டானது. அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கூலியை ஜனங்களை கொடுக்க வேண்டிய கூலியை சரியானபடி கொடுத்துருங்க. யாருடைய பணத்தையும் அபகரிக்காதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருங்க, கொள்ளையிடாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் கொள்ளையிட்ட காரியங்கள் தவறுதான் ஆண்டவரே, தெரியாம பிள்ளர் பிறருடைய சம்பளத்தை நான் வைத்துக் கொண்டேன், அவங்களுடைய பேமெண்ட் நான் இன்னும் கொடுக்காம இருக்கிறோம், இன்னும் ஆண்டவர் லாக்டவுன் வந்துச்சு, எந்த வருமானம் இல்லைன்னு நாங்க ஏமாத்தி வருமானம் கடமையை தீர்த்துடு, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூல்லா, ஹல்லேலூயா. ஓ ரபல்லா தூடாதா ரபா சந்தா லபா, நீ சம்பளத்தை போடாததுனால உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இழந்து நிற்கிற, உன்னுடைய பிசினஸ்ல ஆசீர்வாதம் இழந்து நிற்கிற, பல ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிற, இன்றைக்கு நீ கொடுக்க ஆரம்பிப்பாயானால், கொடுக்க வேண்டியவர்களை கொடுத்து தீர்த்து விடுவாயானால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், அதை பல மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். தேங்க்யூ லார்டு, மக்க நன்றி. அப்படி அநியாயமான பணத்தை நாங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.